ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல வந்து டே த்ரீக்கான அன்சீன் தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எப்போதுமே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து வைப்பாங்கங்க. அப்போ வந்து டே த்ரீயில் உள்ள டான்ஸ்க்கு முன்னாடி சில சீன்கள் வந்து நடந்திருக்கும், அதெல்லாம் நமக்கு வந்து ஷோவில் காமிக்கல. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஷோஃபாவில் வந்து இமான் அண்ணாச்சி, அப்புறம் நதியா, அப்புறம் மதுமிதா, இவங்க மூணு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இமான் அண்ணாச்சி சொல்கிறாரு, நான் வந்து மதுமிதா உனக்கு நான் வந்து குச்சி ஏசுன்னு பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் அவங்களுக்கு வந்து அது புரியலை. அப்புறம் வந்து சொல்கிறாரு, நான் நெருப்புக்கு வந்து நெருப்புன்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவன் எப்போதுமே ஃபயர் மாதிரி இருப்பான், துரு துருன்னு இருப்பான், அதனால தான் அவனுக்கு அந்த பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அந்த சீன் அதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ்க்கு முன்னாடி வந்து சில சீன்கள் வந்து நடந்திருக்கு, அதெல்லாம் வந்து நமக்கு ஷோ கிட்ட காமிக்கல. அதை தான் நாம் இப்போ பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதுமிதா வந்து நமிதா மாரிமுத்துக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது தாமரை செல்வி பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து நமிதா சொல்கிறாங்க, எனக்கு வந்து நான் மேக்கப் போடும்போது யாராவது பக்கத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லவுமே வந்து தாமரை செல்வி, ஏன் சும்மா தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இன்னசெண்டாக பதில் பேசுகிறாங்க. உடனே நமிதா கோபமாகவே வந்து பேசவும் உடனே அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு மதுமிதா சொல்கிறாங்க, பரவாயில்ல நீங்கள் வந்து நின்று பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க மறுபடியும் வந்து ஏன் சும்மா தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நமிதாவை தான் தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நமிதா சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, யார் என்ன தொட்டு பேசினாங்கன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து சோகத்திலே வந்து கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இமான் அண்ணாச்சி வந்து டாஸ்க் வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சில சீன்கள் வந்து நடந்திருக்கும், அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து தாமரை செல்வி வந்து கேட்குறாங்க, எப்போதுமே ஹீரோ தான் ஜெயிக்கணுமா, ஏன் வந்து காமெடியன் ஜெயிக்கக்கூடாதா, அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ராஜு சொல்கிறாரு, இல்லைங்க படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து ஹீரோ தான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு, அதனால் வந்து ஹீரோ வந்து ஜெயிக்கிறாரு. காமெடியன் வந்து எப்போதுமே வந்து அவர் எப்போ வந்து ஒரு காமெடி பண்ண ஆரம்பித்தாரோ அப்போவே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தாமரை செல்விக்கு அது புரியலை, என்னப்பா நீயும் அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் பக்கத்தில் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க அவர் சொல்கிறது சரிதான், காமெடியன் வந்து வாழ்க்கையில் எப்போவோ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மதுமிதா, நதியா, மதுமிதா, நமிதா, இவங்க மூணு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நமிதா சொல்கிறாங்க, டிஸ்லைக் கொடுக்கறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, நம்மக்கிட்ட ஏற்கனவே அஞ்சு கொடுத்துட்டாங்க, யாருக்காவது நம்ம கொடுக்க தான் செய்யணும். அதனால் சில பேர் வந்து அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லும்போது நமக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டியதான், அதுக்காக டிஸ்லைக் கொடுக்குறாங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியுமா, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமிதா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து நதியாவும் வந்து, ஆமாம் எனக்கும் வந்து அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு தான், இருந்தாலும் வந்து என்னோட அவர் வந்து கனெக்ட் ஆகலை, அதனால தான் நானும் வந்து டிஸ்லைக் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நதியாவும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஷோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நிருப், அபிஷேக் அண்ட் வருண், இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, நான் வந்து அப்போது டாஸ்க் நடந்திருக்கும்போது நான் சும்மா தான் உஷ் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு போய் இவங்க வந்து நான் வந்து இவனை சிரிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டையே வந்துருச்சு, இதெல்லாம் தேவையே இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் வந்து ஒரு ஃபன்னாகவே சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து நிருப் வந்து அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் வந்து சொல்கிறாங்க, அபிஷேக் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஒரு சைடாக வந்து நான் பார்க்குறதுனால நிருப்புக்கு வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நான் தெரியறனோ என்னவோ, அதனால தான் என்கிட்டே எப்போ பார்த்தாலும் வம்புக்கு வந்துட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் வந்து பண்ணாவே பேசிட்டு இருக்காரு. உடனே இவர் சொன்ன உடனே வந்து நிருப்புக்கு வந்து ஒரே சிரிப்பு தாங்க முடியல, ரொம்பவே வந்து சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இமான் அண்ணாச்சி கிட்டே வந்து அபிஷேக் கேட்குறாரு, நான் வந்து கதை சொல்கிற டாஸ்க்கு சொல்லும்போது எனக்கு வந்து எல்லாருமே டிஸ்லைக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு போனீங்க, ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேர் வந்து டிஸ்லைக் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே அண்ணாச்சி, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி அபிஷேக் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஐக்கி பெரியோட அபிஷேக் வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கிறாரு, ஒரு பத்து நிமிஷமாக பேசுகிறாருங்க. ஐக்கிபெரி வந்து சொல்கிறாங்க, எல்லாரும் வந்து அவங்களுடைய சின்ன வயசு கஷ்டங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி சின்ன வயசில் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் வந்து ஒரு நடுக்கட்டத்தில் வரும்போது எனக்கு கிடைச்சதெல்லாம் கிடைக்காமே போயிடுச்சு, அதுதான் வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கதையை சொல்லும் போதுமே வந்து அபிஷேக்குக்கு வந்து கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க கதை வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சோ என்னவோ தெரியல. வாங்களேன் நம்ம வந்து ஒரு மாங்காய் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. உடனே மாங்காய் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமிதா வந்து எல்லாரையும் வந்து கார்டனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, வாங்களேன் நம்ம வந்து சும்மா வந்து ஒரு ரேம் வாக் வரி பண்ணிகிட்டு இருக்கலாம் வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடந்து காமிச்சிட்ருக்காங்க. உடனே பிரியங்காவும் அதை பார்த்துட்டு வந்து காமெடியாக அவங்களும் ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாமரை செல்வியும் அதே மாதிரியே நடந்து போயிட்டுருக்காங்க.
அவ்வளோதாங்க. அன்சீன் காட்சியில் இவ்வளோதாங்க நடந்திருக்கு. அதாவது ப்ரோக்ராமில் எபிசோட் டே த்ரீயில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் அன்சீன் காட்சிகளும் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து வரக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.